ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்க டிகன். வெல்கம் டு ஆக்ஸ் ஆர் வெப் லெவல் மூவிஸ். அண்ட் இன்னைக்கு என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிபிள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ கிபிள்ஸ் ஆர்மம் போய்ட்டு வந்து கிபிள்ஸ் இருக்குது, கிபிள்ஸ் வச்சு டேம் பண்ணலாம் தெரியும், ஓகேங்களா? ஸோ கிபிள்ஸ் வச்சு டேம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைமிங். ஸோ அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் அங்கே க்ரீன் ஹவுஸ், ஓகேங்களா? ஸோ க்ரீன் ஹவுஸ் கிபிள் ப்ராசஸிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்மளுக்கு க்ராப்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ இது நம்மளோட க்ரீன் ஹவுஸ். அண்ட் இதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பைப்ஸ்லாம் எங்கே ப்ரோ, அது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் அதை காமிக்கிறேன். ஸோ பைப்ஸ்லாம் எங்கன்னா வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது, ஓகேங்களா? அது இங்கே பில்லர் போட்டிருக்கல்ல, ஸோ இந்த இடத்துல இருக்குது, இது கீழே இருக்குது எல்லாமே. அப்படி இப்போ நான் மேலே தண்ணி போகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டேப்ஸ், ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது டேப்ஸ் இருக்கும். ஸோ அது இருக்கும்போது அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நியர்பை க்ராப் ப்ளாட்டுக்கு அதுவே தண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நான் காமிக்கிறதா டேப்ஸ் அங்கே பாருங்கள், வால்வ். இது வந்து டேப் வால்வ் நினைக்கிறேமா, வால்வ். இந்த வாட்டர் வால்வ் இருக்குதுல்ல, ஸோ இதை வந்து வைக்கணும். இதை நீங்கள் வச்சிங்கன்னா அது நியர்பை க்ராப்ஸ்க்கெல்லாம் அதுவே தண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த சைட் டிஸ்டன்ஸ்லாம் தண்ணி வரல. ஸோ நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இந்த சைட்லாம், ஓகேங்களா? இது சின்ன க்ரீன் ஹவுஸ் இருந்தால் ஒன்றே போதும் இது, ஓகேங்களா? ஸோ பெரிய இதுமாரி பெருசாக இருக்கிறதுனால வந்து நான் இத்தனை வச்சுருக்கேன், ஓகேங்களா? அண்ட் வந்து இது வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து அதனால தான் வந்து உள்ளே வந்து வாட்டர் டேப்ஸ் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ அதுதான் ரீசன். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸோ அதை அப்படியே காமிச்சிடலாம்னு நினச்சி இதை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சின்ன க்ரீன் ஹவுஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப வாட்டர் இதெல்லாம் டேப்லாம் அந்த நம்ம அந்த டேப் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாலே என்னோட க்ரீன் ஹவுஸ் வீட்டில் காமிச்ச மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாரியை வந்து வாட்டர் வால்ஸ் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அது பாருங்கள், எல்லாத்துக்குமே தண்ணி ஃபில் ஆகிட்டே தான் இருக்கும் இது, ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து டெக்ஜென், அது நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லா எலக்ட்ரானிக்கும் வந்து டெக்ஜென்லேருந்து பவர் போயிட்டுருக்கு, அதனால தான் வந்து எந்த கேபிள்ஸும் இல்லை. ஸோ வந்து ரொம்ப இதுவும் இல்லாமல் ஈஸியாக முடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப சிக்ஸாக் க்ராஸ் க்ராஸாக அங்கேயுமே வரது இல்லாமல் இது ஈஸியாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அந்த க்ரீன் ஹவுஸில் வாட்டர் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு, ஸோ ஓகேங்களா? ஸோ இதுமாரி நீங்களும் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ கம்மிங் டு த வீடியோ, ஓகேங்களா? ஸோ கிபிள்ஸ் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 3 வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஓகேங்களா? ஸோ வந்து எந்தெந்த டைனோக்கு எந்தெந்த கிபிள் போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கிபிள் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆர்க் மொபைலில் வந்து கிபிள் வந்து 4 மெத்தடாக மேக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஆமாம், 4 மெத்தடில் உங்களுக்கு கிபிள் தெரியும். ஒன்று வந்து இந்த குக்கிங் ப்ளாட்டு, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர், அப்புறம் வந்து செஃப் ஸ்டேஷன், அப்புறம் வந்து கிபிள் ப்ராசஸ். இந்த 4 மெத்தட் இருக்கு, சரி, நான் எல்லாத்தையுமே இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த குக்கிங் பாட் இந்த சீரியல் குக்கரில் வந்து ஒரே மாதிரி தான், பட் வந்து டைம் தான், ஓகேங்களா? ஸோ டைம் தான் வரைக்கும் இப்போது என்ன கிபிள் செய்யலாம், ரெக்ஸ் கிபிள் செய்யலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மட்டும் தான் நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏதோ எக்ஸு நீங்கள் கேதர் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ கிபிள் கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் கிபிள் வச்சு தான் டேம் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸை கண்டிப்பாக கேதர் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து ஒயில்டே கிடக்கும், இல்லை நீங்கள் டேம் பண்ண ஃபீமேல் கிரீச்சர்னு எக் போடணும் கிரீச், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னது ரெக்ஸ் கிபிள் செய்யலாம், ஓகேங்களா? ஸோ இதை நான் குக்கிங் பாட்லேயும் பண்ணி காமிக்கிறேன், அண்ட் இண்டஸ்ட்ரியல் குக்கர்லையும் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்பீட் மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஸ்பீட் தான் டிஃப்ரென்ஸ். இதுக்கான ரிசோர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறேன் முதல்ல நான், ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன், ஓகேங்களா? அண்ட் எல்லாத்தையும் வந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ வந்து வாட்டர் ஸ்கின், இதுக்கு வந்து வாட்டர் ஸ்கின் தேவை. இது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ், வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில். ஸோ அதுதான் ஒன்று இதில், ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஸ்கின் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணணும். ஃபைபர், மெஜோபெரி, அப்புறம் வந்து லாங் கிராஸு, அப்புறம் ப்ரைம் மீட் ஜாக்கி, ஆமாம், இது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது மூணும் போடணும் நீங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதனால தான் வந்து க்ரீன் ஹவுஸ் ஏதும் தேவைன்னா வந்து க்ராப்ஸ் இது பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ லாங் கிராஸ் இதெல்லாம் தேவைப்படும் கிபிள்ஸ் மேக் பண்ண. எல்லாத்துக்கும் ஒன்று வித்தியாசமாக இருக்கும், ஒரு க்ராப் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு கிபிளுக்கு, ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த டேப் தான் நான் போட்டிருப்பேன் க்ரீன் ஹவுஸ்லாம், பட் அது நீங்கள் போட தேவையில்ல. ஸோ அதுமாரி வால் வச்சுக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? அண்டு எங்கள் தண்ணி ஃபில் ஆகட்டும், ஃபில் ஆகிடுச்சா? ஓகே ஓகே, இப்போ வந்து வாட்டர் ஸ்கின் ஒன்று வைக்கணும். அண்ட் வுட்டு மறந்துட்டேன், ஓகே, போய் வுட்டு எடுத்துகிட்டு வரேன். அண்ட் வேறு என்ன மிஸ் பண்ணுறேன், ப்ரைம் ஜாக்கி, ஆமாம், அதையும் எடுக்கல, ஓகேங்களா? ஸோ நான் போய்ட்டு வுட்டு எடுத்துகிட்டு ப்ரைம் ஜாக்கி எடுக்கிறேன், ஓகேங்களா? ஓ மை காட், ரிசோர்ஸ்லாம் மேலே இருக்குது, நான் கீழே இருக்கிறேன், ஓகே. எல்லாம் மிக்ஸ் ஆன மாரி ஒரு இடம் கட்டணும்யா, இதை எடுத்துகிட்டு, ஓகே. எங்கே அது வுட்டு தோருக்கு எவ்வளோ, ஓகே, எடுத்துப்போம், ஓகேங்களா? ஸோ
வந்து இப்போ வந்து ப்ரைமேட் இந்த ப்ரிசர்விங் மீனில் தான் நீங்கள் கிரேஸ் நீங்கள் ப்ரைமேட் ஜர்க்கி குக்குடு மீட் ஜர்க்கிங்லாம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆயிலு அப்புறம் வந்து ப்ரைமேட் குக்குடு ப்ரைமேட் இல்லைனா வந்து குக்குடு மீட் போட்டிங்கன்னா குக்குடு ப்ரைமேட் ப்ரைமேட் ஜர்க்கி அண்ட் வந்து குக்குடு மீட் ஜர்க்கி ரெண்டு கிடைக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டும் இருக்குது பாருங்கள் இது ப்ரைமேட் ஜர்க்கி ஓகேங்களா. ஸோ நிறைய பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதுவும் தேவைப்படும் கைஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு சில கிபிள்ஸ்க்கு வந்து குக்குடு மீட் ஜர்க்கி தேவைப்படும், ஒரு சிலருக்கு ப்ரைம் மீட் ஜர்க்கி தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ வுட்டு போட்டு ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் கைஸ் ஓகேங்களா. ஸோ வந்து கீபிள் ரெடி ஆகுதா அங்கே பாருங்கள். ஆனால் 30 seconds ஆகுங்க ஐஸ் இது ஓகேங்களா. ஓகே நான் அதில் தான் பண்ணலாம்னு சொல்ல. ஸோ இதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து 30 seconds ஆகும் ஓகேங்களா. ஸோ இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு கீபிள் ரெடி ஆகிறதுக்கு 30 seconds. ஓ மை காட் பெஸ்ட். ஆனால் வந்து இதே இந்த ஷுக்கில் வந்து 3 seconds தான் அண்ட் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு 10 கீபிள்ஸ் ஏன்னா இதில் வந்து 10 வாட்டர் ஸ்கேன் போட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்பேஸும் வந்து அந்த ஸ்லாட் அந்த ஸ்டோரேஜ் ஸ்லாட்டும் வந்து கம்மி இதுவாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அவ்வளோ வைக்க முடியாது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் கிபிள் ரெடி ஆயிடுச்சு பட் 30 seconds ஆச்சு ஓகேங்களா. ஸோ இதே வந்து நம்ம வந்து இந்த ஷிக்குள்ளே பண்ணோம்னா வாட்டர் அதுவே ஃபில் பண்ணிக்கும். நியர்பை டேப்பில் தான் இது நியர்பை அந்த பைப் லைனில் தான் வைக்கணும் இதை. ஸோ மை காட் நார்காட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை ஏற்றலாம் ஓகேங்களா. ஸோ வந்து அப்புறம் வந்து அதே தான் அதே இன்க்ரீடியன்ஸாக இதில் போகணும் நீங்கள் பட் வாட்டர் ஸ்கின் வைக்க தேவையில்ல அண்ட் அதில் உட்டு போட்டிங்க இதில் வந்து ஃபியூல் வைக்கணும் கைஸ் அவ்வளோதான். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு ஓகேங்களா. ஸோ வாட்டர் வைக்க தேவையில்ல ஸ்பீடாக இன்க்ரீஸாக இருக்கும் இந்த பாருங்கள் அவ்வளோதான். நான் ஆன் பண்ணதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு ரெண்டு கிபிள் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதாங்க சார் ரெக்ஸ் கிபிள் இது ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் மெத்தட் நீங்கள் கிபிள் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ ரெடி ஆகிடுச்சு இதில் எடுத்துடலாம். ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னா வந்து இது கைஸ் ஓகேங்களா. ஸோ சிப் ஸ்டேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஷன் எங்கே இருக்குது நான் காமிக்கிறேன் இருங்க நான் உங்களுக்கு நேரில் காமிச்சிட்டு தோற்கு பாருங்கள். இதான் வந்து செப் ஸ்டேஷன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் கீபிள்ஸ் பை பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இது எங்கே கிடைக்குன்னா வந்து உங்களோட ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ ஆம்பர் கொடுத்து பை பண்ணுற மாதிரி வரும். 35 amber நினைக்கிறேன், 35-45 சம் வாட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 25 amberல இருக்குது, மேபி ப்ரைமர் பர்சனால் அது கம்மியாக இருக்கலாம் பட் 40 I think 35 நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ சரியான ஞாபகம் இல்லை சிங்கிள் பிளேயரில் எவ்வளோன்னு ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இதில் வந்து இந்த க்ராப்ஸும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மெடிக்கல் ரூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அண்ட் கீபிள்ஸும் இருக்குங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ எல்லா கீபிள்ஸுமே இதில் இருக்கும் எக்ஸப்ட் கிரிஃபன் கிபிள் இதில் இருக்காது கைஸ் ஓகேங்களா. ஸோ அது தவிர மற்ற எல்லா கிபிளுமே இதில் இருக்கும் ஓகேங்களா. இதை பாருங்கள் எல்லாமே இருக்கும் இதில் மூணு கிடைக்கும். ஒரு 50 mixer வந்து 3 கிபிள் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ஆம்பஸ் யூஸ் பண்ண ரெடினா இதெல்லாம் ஓகே தான் கைஸ் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் இதுலேருந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. ஸோ இதுக்கடுத்த இன்னொரு மெத்தட் தான் வந்து கிபிள் ப்ராசஸர் கைஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டஞ்சன்ஸ் ரன் பண்ணிங்கன்னா வந்து இந்த கிபிள் ப்ராசஸ் ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்குன்னு. நீங்கள் ஃபேப்ரிகேட்டில் கூட அதை மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எங்கே அது ஓகே இது இருக்குது நீங்கள் பாருங்கள். இதான் வந்து கிபிள் ப்ராசஸ். ஸோ இது கிடைக்கும். ஸோ இல்லைனா வந்து இந்த ஆர்க் ஈவெண்ட் வந்துச்சுல எக்ஸ்மஸ் ஈவெண்ட்டு அப்புறம் வந்து ஈஸ்டர் ஈவெண்ட்ஸு ஸோ அதுமாரிலாம் வந்து அந்த ட்ராப்ஸ் வந்துச்சுல அங்கே. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு இது சில டைம் ஓகேங்களா. ஸோ எனக்கு சிங்கிள் பிளேயர் கிடச்சிருக்கு இந்த கிபிள் ப்ராசஸரே அதில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ செஞ்சதே ப்ளூ பிரிண்ட் கிடைக்காது செஞ்சதே கிடைக்கும் அதில் ஓகேங்களா. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ சொல்கிறேன் எப்போ கிடைக்கும் அது ஓகேங்களா. ஸோ ஈஸ்டர் ஈவெண்ட்ஸ் இந்த எக்ஸ்மஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வரும்போது அதில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போது என்ன க்ரீச்சரோட கிபிள் வேணும். இப்போ எனக்கு கிரிஃபன் கிபிள் வேணும்னா அது ஒரு எத்தனை வேணுமோ அத்தனை கிரிஃபனை கில் பண்ணி அதோட இம்ப்ளான்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதோட இம்ப்ளான்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து வேறு ஒரு கிபிள் போடணும் ரெக்ஸ் கிபிள் குஜில் கிபிள் அதுமாரி லார்ஜ் கிபிள் ஓகேங்களா. ஸோ மீடியம் சைஸ் கிபிள்ஸ் போடணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ரெக்ஸ் கிபிள் போட்டிருக்கேனா இப்போ வந்து அந்த இம்ப்ளான்ட்டை தொடரும் போது ப்ராசஸ்னு காமிக்கும் பட் ஆக்சுவலாக இப்போ காமிக்கல இவ்வளோ காமிச்சிச்சு ஓகே என்ன கிளிச்சு ஆகிடுச்சா உங்களுக்கு சீரியஸ்லி ஓகே ஒரு நிமிஷம் இருங்க என்னாச்சு என்ன கிளிச்சா இவ்வளோ நேரம் காமிச்சிச்சு இந்த கியூபிள் இதெல்லாம் ஃபெயிண்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ வந்து அந்த இம்ப்ளான்ட் வந்து இதுமாரி பிளாக் ஆகக்கூடாது அது க்ரீனாக தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை கில் பண்ணிவிட்டு அப்போவே செய்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஓகே ரெக்ஸ் கியூபிள் வரலையா ஒரு நிமிஷம் இருங்க நான் வேறு கியூபிள் எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு இல்லை வந்துச்சு என்னாச்சு வந்து பாருங்கள் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இதுமாரி ப்ராசஸ்னு வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் இது வச்சு ஓகேங்களா. ஸோ இதுமாரி ப்ராசஸ்னு வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்து அந்த இம்ப்ளான்ட்டோட என்ன க்ரீச்சரோ அந்த கிபிளாக மாறிடுது ஓகேங்களா. ஸோ பட் நார்மல் கிபிள் நீங்கள் போடுற கிபிளை வந்து ரெண்டு கன்சியூம் பண்ணும் சில இதெல்லாம் ஒன்று கன்சியூம் பண்ணும். ஸோ அதுமாரிலாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் போயிட்டு 3 10th இன்னும் வேறு என்ன இருக்குது குஜில் கிபிள் இருக்குது என்கிட்ட இருங்க அதை எடுத்துகிட்டு வரேன் ஓகே இது இருக்கு குஜில் கிபிள் ஒரு எடுத்துகிட்டு போகலாம் மேக்ஸிமம் 2 அப்போ என்கிட்ட 3 நினைக்கிறேன்
அண்ட் ஓகே ப்ராசஸ் தான் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் இதை பாருங்கள், ஒரு ஈரி எலமெண்ட் இது சொல்ல வந்துடும் பாருங்கள், ஒரு ஈரி எலமெண்ட் தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ ஒரு கிபிள் செய்யறதுக்கு இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க ஐஸ் கிரிஃபன் கிபிள். ஓ மை காட், ரெண்டு கிபிள் எடுத்துச்சியா, ரெண்டு குச்சில் கிபிளுக்கு ஒரு கிரிஃபன் கிபிளா, சூப்பர் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது ரெக்ஸ் கிபிளையும் போட்டுடலாம் உள்ள, ரெக்ஸ் மூணு போடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராசஸ் கொடுத்துருவோம் ஓகே. ஓ மை காட் என்ன இது, ஒரு குச்சில் ஒரு ரெக்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுச்சு, வேற லெவலாக இருக்கு, இது என்ன புதுசாக இருக்குது. ஓகே அடுத்து இதையும் பண்ணி முடிச்சிருவியா, அது என்ன சூப்பர், அது என்ன சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரு குச்சிலையும் ஒரு ரெக்ஸ் எடுத்து ஒரு கியூப்லாம் இன்னொரு கியூப்லாம் மாற்றிடுச்சு, சூப்பர் ஓகேங்களா. ஸோ அது கணக்கு ரெண்டு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதுமாரி பண்ணிக்கிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் என்கிட்ட வந்து மூணு கிரிஃபன் கிபிள் இருக்குது. ஸோ நான் கிரிஃபன் டேம் பண்ணுறதுக்கு இப்போ ஈஸி ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் கிபிள். ஸோ இந்த நம்ம வந்து எல்லா கிபிளையும் எப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் சீரி, இந்த சீரிஸ் அப்படி தான் இருக்கும் போது. ஸோ இது வந்து இன்ட்ரோ வீடியோஸ் கேஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட்லாம் நம்ம வந்து கிபிள் பண்ணலாம் ஆர்க் மொபைலில். ஸோ இதை தவிர்த்து வேறு மெத்தட் இருக்கான்னு தெரியல ஓகேங்களா. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள். அண்ட் வேற என்ன, ஸோ இப்போ எல்லாத்தையும் காமிச்சிட்டோம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதான் நாலு மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து இதை லைக் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸ் பார்க்கலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம இனிமேல் பார்ப்போம் வீடியோஸை ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி சூப்பரான வீடியோ உங்கள் மாதிரி செஞ்சுக்கிறேன் நினச்சி பாய்ஃபு நம்ம உங்கள் டிகே அண்ட் சி யூஸ் இன் கைஸ்.